டெய்லி. நம்முடைய வழக்கறிஞர்கள் தமிழ்நாடு புதுச்சேரி சங்கங்களின் சார்பாக நடைபெறுகின்ற இந்த நிகழ்ச்சியை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற மேற்பிற்குரிய வழக்கறிஞர் நந்தகுமார் அவர்களே, வரவேற்புரை ஆற்றிருக்கின்ற வழக்கறிஞர் பொதுச் செயலாளர் பன்னீர்செல்வம் அவர்களே, நன்றி உரை ஆற்றிருக்கின்ற வழக்கறிஞர் பொருளாளர் ரவி அவர்களே, மேடையிலே அமர்ந்திருக்கின்ற வழக்கறிஞர் பெருமக்களே, எனக்கு முன்னால் பேசி சென்றிருக்கின்ற மதிப்பிற்குரிய அண்ணன் ராமகிருஷ்ணன் அவர்களே, பேச இருக்கின்ற அருமை தோழர் ஆசி தம்பி அவர்களே, பேசி அமர்ந்திருக்கின்ற காஜா கனி அவர்களே, பேச அமர்ந்திருக்கின்ற அண்ணன் வழக்கறிஞர் இன்பதுரை அவர்களே, எனக்கும் பின்னால் பேச இருக்கின்ற விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் அண்ணன் திருமாவளவன் அவர்களே, இங்கு கூடியிருக்கின்ற எனதருமை வழக்கறிஞர் பெருமக்களே, பத்திரிகை ஊடக நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த சட்டம் ஏன் எதிர்க்கப்பட வேண்டும் என்பதை குறித்து நம்முடைய பொருளாளர் அவர்களின் பெயரில் எனக்கு அனுப்பப்பட்ட ஒரு செய்தி இருந்தது. அதை படிக்கின்ற போது உண்மையிலேயே பேர் அதிர்ச்சியாக இருந்தது. நம்முடைய சென்னை வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பாக நம்முடைய வழக்கறிஞர் தோழர்கள் கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் இப்படி ஒரு சட்டத்தை ஒன்றிய அரசு அமல்படுத்த ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதை சட்டமன்றத்தில் விவாதப் பொருளாக மாற்ற வேண்டும் என்ற வேண்டுகோள் என் முன் வைக்கப்பட்டன. உடனடியாக இதற்காக தமிழக சட்டமன்றத்தில் ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வந்து இது எவ்வளவு ஒரு மோசமான நாசகர சட்டம் என்பதை சட்டமன்றத்தில் விவாதிப்பதற்காக அதற்காகவே நான் போராடினேன். ஆனால் அது வெற்றி பெற முடியவில்லை. ஆனால் இதில் இருக்கிற தீமைகளை குறித்து அரசின் கவனத்திற்கு எடுத்து சென்றேன். இது ஒரு மோசமான, ஒரு மாபெரும், ஒரு ஜனநாயக படுகொலை செய்கின்ற சட்டமாக இருக்கிறது. காவல்துறைக்கு வழங்கப்பட்டிருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி காவல்துறை என்னென்ன வேலையெல்லாம் செய்யுது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இது வந்து 14 நாட்கள் நம்முடைய நீதிபதிகள் ரிமாண்ட் செய்யறதை வந்து 90 நாட்கள் வரைக்கும் அப்படின்றாங்க. நீதிபதிக்கு இருக்கிற அதிகாரத்தை தாசில்தாருக்கு கொடுக்கறோம் அப்படின்றாங்க. கலெக்டருக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தில் இப்ப சமீபத்தில் திருவண்ணாமலையில் செய்யாறுல போராடின விவசாயிகள் குன்று தடுப்பு சட்டம், தேச பாதுகாப்பு சட்டங்கள், கடந்த காலங்களில் பொடா தடா என்ற அரசியல் தலைவர்கள் மீது ஆளுமைகள் மீது மிக மோசமான குன்று தடுப்பு சட்டங்கள். இங்கே எனக்கு முன்னால் பேசிய சிபிஎம் தோழர் குறிப்பிட்டது போல் எத்தனை சிந்தனையாளர்கள், எத்தனை சமூக மாற்றத்திற்கான போராளிகள் இன்றைக்கு யுஏபி என்கிற மோசமான சட்டத்தில் சிறைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். ஆக இருக்கிற சட்டங்களே மிக மோசமான சட்டங்கள், மாற்றப்பட வேண்டும், அது திருத்தி அமைக்கப்பட வேண்டும் என்கிற கருத்துடையவன் நான். ஆக இந்த சூழலில் இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கிற ஒன்றிய பாசிச பாரதிய ஜனதா அரசு, மக்கள் விரோத அரசு, எல்லா பிரிவினரையும் பாதிக்கக்கூடிய ஒரு மோசமான அரசாக இன்றைக்கு அது இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறது. நினைச்சா காஷ்மீரில் சட்டம் 370 நீக்கிறது, மாநிலங்களை உடைக்கிறது, இப்போது தமிழ்நாட்டை கூட உடைக்க போறோம் அப்படின்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க இங்க இருக்கிற ஆர்எஸ்எஸ் பிரிவினர். ஆக இந்த சட்டம் என்பது மிக ஒரு மோசமான, எல்லா தரப்பு மக்களும் பாதிக்கக்கூடிய இந்த சட்டம் ஒரு காலத்திலையும் அனுமதிக்க முடியாது என்கிற நல்ல நோக்கத்தோடு ஏதோ இந்த சட்டம் வந்தால் வழக்கறிஞர்கள் வழக்காடுதல பிரச்சனை இருக்கும், நீதிபதிகள் தீர்ப்புரையில பிரச்சனை இருக்கும் அப்படின்றத மட்டுமல்ல, அது ஒரே ஒரு பாயிண்ட் தான். ஆனால் மற்ற இனங்களில் இந்த மூன்று சட்டங்களும் எவ்வளவு ஒரு கொடுமையான சட்டம் என்பதற்கு அந்த புள்ளி விவரங்கள். நீங்கள் அனைவரும் வழக்கறிஞர் பெருமக்கள், பேசியவர்கள் அனைவரும் இந்த மூன்று சட்டத்தில் ஏற்படுகின்ற பாதிப்புகளை குறித்து மிக நிறைவாக மிக அழகாக பேசியிருக்கிறார். அதே செய்திகளை அந்த மூன்று சட்டத்தினால் ஏற்படுகின்ற பாதிப்புகளையும் திரும்பவும் நான் பேசினால் எல்லாரும் அதைத்தானே பேசுறாங்க என்று உங்களுக்கு சோர்வு தட்டிவிடும். அதனால் அதை குறித்து நான் பேசுவதை காட்டிலும் இந்த இது போன்ற சட்டங்களை எப்படி அரசு இயந்திரங்கள் தேவைப்படுவோரை ஆதரிக்கின்ற போதும் தேவைப்படாதவர்களை பழிவாங்குவதற்கும் அவர்களை அச்சுறுத்துவதற்கும் அவர்களை சிறை கொட்டடையில் அடைத்து சித்திரவதை செய்வதற்கும் இது எப்படியெல்லாம் பயன்படும் என்பதை நானே பல கட்டங்களில் பல்வேறு வழக்குகளை உணர்ந்திருக்கிறேன். ஆகி ஏற்கனவே இருக்கிற சட்டங்களாலேயே
மிகப்பெரிய துன்பத்துக்கும் துயரத்திற்கும் மக்களுக்காக போராடுகின்ற போராளிகள், இயக்கங்கள், தனிநபர் போராளிகள் பாதிப்படைந்திருக்கிறார்கள். ஆக இந்த சட்டம் வருகிறந்தால் அரசுக்கு எதிராக கலகம் செய்வர்கள் என்கிற பெயர் அதில் சொல்றாங்க, போராட்டம் ஆர்ப்பாட்டம் பேரணி. இப்ப இந்த சட்டத்தில் நினைச்சா மதுரையில் 1000 ஆண்டுகளாக வாழ்கின்ற மக்களை ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி இன்றைக்கு 500க்கு மேற்பட்ட குடும்பங்களை அப்புறப்படுத்துகிறார்கள். தொடர்ச்சியாக அவர்கள் போராட்ட களத்தில் இருக்கிறார்கள். இப்ப மதுரை விமான நிலையத்திற்கு விரிவாக்கத்திற்கு நிலம் கொடுத்த மக்கள் மதுரையில் 5 நாட்களாக போராடி கொண்டிருக்கிறார்கள். அப்ப அவர்கள் தங்களுக்குரிய இழப்பீடு கொடுங்க, எங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கொடுங்க என்று வீதிக்கு வந்தாலே அவர்களை எப்படி வேண்டுமானாலும் கைது செய்து இவர்கள் இந்த சட்டத்தினூடாக பழி வாங்கலாம். இங்க திருமாவளவனும் நானும் சிபிஎம் சிபிஐ உள்ளிட்ட மக்கள் அதிகாரம் தோழர் ராஜீவ் போன்றவர்களும் எம்எல் பாட்டுடைய சிபிஐயோட எம்எல் பாட்டுடைய பல்வேறு அமைப்புகள், அரசியல் கட்சிகள், இயக்கங்கள் சேர்ந்து என்எல்சிக்கு வீடு நிலம் கொடுத்த மக்களுக்காக போராடினோம். கடந்த காலங்களில் போராடியவர்கள் மீது குண்டர் சட்டம் பாய்ந்தது. இந்த சட்டங்கள் இருந்தால் என்எல்சி கேட்டு உள்ளே நாங்கள் போக முடியாது. காரணம், இன்றைக்கு அனைத்து ஒன்றிய அரசு நிறுவனங்களிலே இன்றைக்கு மத்திய அரசுடைய துணை ராணுவ படையை கொண்டு வந்து நிறுத்துகிறான். விமான நிலையத்துக்கு போனா நம்ம ஹிந்தியில பேசுறா, ஹிந்தி தெரியலன்னு சொன்ன நீ ஹிந்தினே இல்லைன்னு விரட்டுறான். என்எல்சி உள்ள போனாக சிஎஸ்எஃப் என்ற மத்திய துணை ராணுவம் சட்டையை பிடிக்கிறான். அதோட இல்ல, ரெண்டு பேரை அடிச்சே கொண்டிருக்கிறான். இதுவரைக்கும் அந்த நடவடிக்கை இல்லை, கொலையே இல்ல, தானா சேர்த்து போட்டாருனா. அதுக்கு பிறகு அந்த பிரச்சனையை நான் கையில் எடுத்த பிறகு இன்றைக்கு கொலை வழக்காக மாற்று செய்யப்பட்டிருக்கிறது. கேட்ல போகும்போது, வரிசையில போகும்போது ஒரு தமிழன் ஒரு சிஎஸ்எஃப் ஏதோ ஒரு கேள்வி கேட்டாங்கிறதுக்காக கையில இருந்து துப்பாக்கி எடுத்து அப்படியே சுட்டு அங்கேயே கொண்டுட்டான். ஆகிய இதையெல்லாம் இன்றைக்கு இந்த பாதிக்கப்படுகின்ற மக்களுக்காக நாம் போராடுகின்ற போது இந்த சட்டத்தில் சொல்லியிருக்காங்கன்னு எனக்கு இந்த குறிப்பு சொல்லுது. நீங்க ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணா கூட உங்களை ஒடுக்கலாம் இந்த சட்டத்தை பயன்படுத்தி என்று. மக்கள் விரோத சட்டங்களை கொண்டு வந்து அரசுக்கு எதிராக இவர்கள் கலகம் செய்தார்கள், அரசுக்கு எதிராக போராடினார்கள் என்று எப்படி வேண்டுமானாலும் இவர்கள் இன்னைக்கு இந்த சட்டத்தை பயன்படுத்தலாம். அது தாசில்தார்கிட்ட போனா இன்னைக்கு பல, நான் தாசில்தார் என்கிற வருவாய்த்துறை ஊழியர்களை குறை சொல்லவில்லை, ஆட்சி அதிகாரத்திற்கு ஏற்றவாறு பணி செய்யக்கூடிய ஆட்சியாளர்கள் இன்னைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவராக இருக்கிறவங்களே இருக்கிறாங்க. அப்புறம் தாசில்தார்கள்லாம் எம்மாத்திரம். ஆக அவர்களை எல்லாம் அரசுகள் நினைத்தால் மிக இலகுவாக வளைத்து அவர்கள் யாரை வேண்டுமானாலும் பழி வாங்கலாம், பழிதீர்த்து கொள்ளலாம். இது போன்ற கடுமையான மோசமான இந்த நாசகார சட்டங்களை பயன்படுத்தி மக்களை இன்றைக்கு பழிதீர்த்துக் கொள்ளலாம். ஒரு கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரான ஒரு மிக மோசமான இந்த சட்டங்களாக இருக்கிறது. ஆக இந்த சட்டத்தினால் ஏற்படுகின்ற பாதிப்புகளை முற்றுமுழுமாக தெரிந்து அறிந்து உணர்ந்திருக்கிற கற்ற என்னுடைய சட்ட அறிவு பெற்ற என் வழக்கறிஞர் பெருமக்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறீர்கள். நான் ஒரு அரசியல் கட்சி தலைவனாய், ஒரு சட்டமன்ற உறுப்பினராய் இந்த சட்டத்தை படிக்கின்ற போது இது அனைத்து அரசியல் கட்சிகளுமே இதை எதிர்த்து மிகப்பெரிய அளவிலே வீரியமாக மக்களை அணிதிரட்டி போராட வேண்டிய ஒரு மோசமான சட்டம் என்பதை பொதுமக்களுக்கு கொண்டு போய் சொல்லணும். இது படித்த கற்றறிந்த வழக்கறிஞர் பெருமக்களோடு நிறுத்திக் கொள்ளக்கூடாது. இந்த சட்டத்தினால் எல்லா பிரிவினரும் பாதிப்படைவார்கள், மனித சமூகம் அத்தனையும் பாதிப்படையும். அவ்வளவு மோசமான சட்டங்களை அடுக்கடுக்காக கொண்டு வந்து ஒரு சர்வதிகார ஆட்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கிற இந்திய பாரதிய ஜனதா அரசுக்கு ஒரு கடிவாளம் போடுகின்ற, தட்டி கேட்கின்ற என்ஆர்சி என்ன வந்ததிலிருந்து எப்படி எல்லாம் மக்களை ஒடுக்கலாம், சிறுபான்மை மக்களை எப்படி ஒடுக்கலாம், இஸ்லாமியர்களை எப்படி ஒடுக்கலாம், கிறிஸ்தவர்களை எப்படி ஒடுக்கலாம், இந்துக்கள்லாம் இருந்து கொண்டு நான் இந்துக்கள் இல்லை என்று சொல்லக்கூடியவனை எப்படி ஒடுக்கலாம், சாதி அற்றவனை எப்படி ஒடுக்கலாம், இதையெல்லாம் சிந்திக்கிற ஒரு வேலையைத்தான் இன்னைக்கு ஆண்டு கொண்டிருக்கிற பாரதிய ஜனதா அரசு செய்திருக்கிறது. அவர்கள் படிப்படியாக அவர்கள் ஏற்றுக்கொண்ட சித்தாந்தத்தில் கருத்தியில் இருந்து இன்னைக்கு வெற்றி பெற்று ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றான். பார்த்தா கேரளா கம்யூனிஸ்ட் மாநிலம், அந்த மாநிலத்தில் நேற்றுக்கு பார்த்தாக்க ஆர்எஸ்எஸ் சங் பரிவார அந்த பயிற்சியின் ஊடாக ஐஏஎஸ் அதிகாரிகள், செக்ரட்டரி டு கவர்மெண்ட், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், அவங்க இந்து மதத்தின் பெயரால் வாட்ஸ்அப் குருக்களை உருவாக்கி அவர்களுக்கு வேலை செய்யறான். தமிழ்நாட்டிலேயே அது இருக்கு அப்படின்னு சொல்லி தொடர்ந்து நான் சட்டமன்றத்திலே போராடி இருக்கேன். ஆட்சி மாறி இருக்கிறது, அதிகாரிகள் மாறவில்லை என்று முதலமைச்சரை வைத்துக் கொண்டே நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். பாவம், முதலமைச்சரால் ஒண்ணு முடியல. இன்னைக்கு பல அதிகாரிகள் கோட்டையிலிருந்து நேரா கோப்ப நம்முடைய ஆர்எஸ்என் சங் பரிவார கும்பலுடைய தமிழ்நாட்டு பிரிவு தலைவர் நம்முடைய ஆர் என் ரவிக்கு அவருக்கு அனுப்புறான், உள்துறை தலைவருக்கு அவருக்கு அனுப்புறான், தமிழ்நாட்டுடைய முக்கிய உயர் பதவிகளை இன்றைக்கு நியமிக்கக்கூடிய பொறுப்பை டெல்லியில உட்கார்ந்து கொண்டு நியமனம் செய்து கொண்டிருக்கிறார். தமிழ்நாட்டு அரசுகளுக்கு இருந்த வீக்னஸை பயன்படுத்தி கொண்டு இந்த மனிதகுல விரோத, மக்கள் விரோத இந்த ஆட்சியாளர்கள் அநியாய அக்கிரம கொட்டங்களை அடித்துக் கொண்டிருக்கிறார்கள்.
ஈழத்தில் மாபெரும் இனப்படுகொலை நடந்த போது சென்னையில் இருக்கிற எமதுவரை வழக்கறிஞர் பெருமக்கள் தான் வீதிக்கு வந்து தமிழ்நாடு முழுவதும் பொதுமக்களிடத்தில் மிகப்பெரிய விழிப்புணர்வை உருவாக்கியதற்கு ரத்தம் சிந்தியவர்கள் எமது வழக்கறிஞர் பெருமக்கள். இன்னைக்கு பாருங்க, காவல்துறை எவ்வளவு அநியாயம். ஏற்கனவே நடந்த படுகொலைகள், காவல் மரணங்கள், காவல் நிலைய மரணங்கள், அப்படி என்னுடைய தொகுதியில் நடந்த என்னுடைய பகுதியிலே ஏற்பட்ட கொள்ளஞ்சாவடி காவல் நிலைய லாக்அப், டெத் லாக்அப் என்கவுண்டர்களுக்கு நீதி கேட்டு இந்தியாவிலேயே முதல் முறையில் எஸ்பி அளவில் இருக்கிற ஒரு அதிகாரியை ஆயுள் தண்டனை வாங்கி கொடுத்தது எனது அருமை வழக்கறிஞர் பெருமக்கள். ஆனால் இந்த மாதிரி சட்டம் வந்துச்சுன்னா அந்த வழக்கறிஞர் யாருன்னு பார்த்து குறி வச்சு அடிப்பான். இன்னைக்கு எனது மூத்த வழக்கறிஞர் சங்கர் சுப்பு அவர்கள் குரலற்ற மக்களின் குரலாய் ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட பீசு ஸ்டாம்பு அங்க கூட காசு இல்லாத சாதாரண பாமர ஏழை வந்தாலும் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்த காரணத்தினால் எந்த அதிகார வர்க்கத்தின் துணையோடு அவருடைய அன்பு மகன் இதுவரையில் கொலை செய்யப்பட்டவரை சிபிஐ சிறப்பு புலனாய்வு பிரிவாலே கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆக இது போன்ற சட்டங்கள்லாம் வந்ததுன்னா இது யார், நந்தகுமார் ஒருங்கிணைக்கிறாரா, பொருளாளர் ஒருங்கிணைக்கிறாரா அப்படின்னு அவன் குறி வச்சு நாளைக்கு இவர்களை தாக்குவான். அப்படிதான் இன்னைக்கு அவருடைய மகனுக்கு ஏற்பட்டிருக்கிறது. எதற்காக இதையெல்லாம் சொல்லுகிறேன் என்று சொன்னால், இது போன்ற மோசமான அநியாய அக்கிரம சட்டங்களை எனது அருமை படித்த வழக்கறிஞர் பெருமக்கள் நீங்கள் வீதிக்கு வந்து எதிர்த்திருக்கிறீர்கள். இங்கு அண்ணன் திருமாவளவன் உள்ளிட்ட ஆண்ட ஆளுகின்ற கட்சிகள், அனைத்து கட்சிகளும், மக்களுக்கான அரசியல் செய்கின்ற அரசியல் கட்சிகள், இந்த மக்களை நசுக்கின்ற போராளிகளை ஒடுக்கின்ற இந்த மோசமான சட்டத்தை நாம், இதில் இருக்கிற பாதிப்புகளை, இந்த மோசமான சட்ட பிரிவுகளை வெகுமக்களிடத்திலே கொண்டு சென்று வெகுமக்களின் புரட்சியினூடாக இந்த சட்டங்களை தூக்கி எறிவதற்கு அணிமாவோம் என்று கேட்டு, பாண்டிச்சேரி, தமிழ்நாடு, ஏனைய இந்தியாவின் பல பகுதியிலிருந்து வருகை தந்து இதற்கான இந்த கருத்தரங்கை ஒழுங்கு செய்திருக்கின்ற எனதெருமை வழக்கறிஞர் சங்கத்தின் அனைத்து நிலை பொறுப்பாளர்களுக்கும், நான் சார்ந்திருக்கிற தமிழர் வாழ் உரிமைக்கான தமிழக வாழ் உரிமை கட்சியின் சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து, இதுபோன்ற நீங்கள் எடுக்கின்ற போராட்ட களங்களில் தமிழக வாழ் உரிமை கட்சியும் உங்களோடு இணைந்து தோளோடு தோல் நின்று ஆதிக்க அரச பயங்கரவாத சட்டங்களை எதிர்க்கும், போராடும் என்பதை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.